வணக்கம். வீடு வாங்க நினைப்போ அதற்கான சட்டப்பூர்வ வழிமுறைகள் என்ன என்ற பதிவை இன்றைய தினம் பார்ப்போம். அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்களில் வீடு வாங்க நினைப்போர் அதற்கான சட்டப்பூர்வ வழிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அப்போதுதான் வீடு வாங்குவது தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித ஏமாற்றமும் ஏற்படாமல் தடுக்க முடியும் என்பதே உண்மை. சில ஆண்டுகள் முன்பு வரை இதுபோன்ற திட்டங்களில் பேரளவுக்கு கட்டுமான ஒப்பந்தங்கள் எழுதப்படுவது வழக்கமாக இருந்தது. அதில் வீடு வாங்குவோரின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து கட்டுமான ஒப்பந்தங்களை பதிவு செய்வதை அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இதனால் அடுக்குமாடி திட்டங்களில் புதிய வீடு விற்பனை தொடர்பான யூடிஎஸ் பத்திரம் பதிவாவதற்கு முன் கட்டுமான ஒப்பந்தம் பதிவாகி இருப்பதை உறுதி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு தரப்பில் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் நிலையில் பொதுமக்கள் அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். கட்டுமான ஒப்பந்த பதிவு இல்லாமல் புதிய வீட்டுக்கான யூடிஎஸ் பத்திரத்தை பதிவு செய்ய செல்வதை பொதுமக்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் கட்டுமான ஒப்பந்த வரைவு தயாரிப்பில் வீடு வாங்குவோர் முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குறிப்பாக கட்டுமான ஒப்பந்தத்தில் இடம்பெற வேண்டிய விவரங்கள் குறித்து அடிப்படை தெளிவுடன் இதற்கான வரைவு ஆவணத்தை தயாரிக்க வேண்டும். புதிய வீட்டின் மொத்த பரப்பளவு, யூடிஎஸ் அளவு, வாகன நிறுத்துமிடம் அளவு போன்ற விவரங்கள் இருந்தால் போதும் என்று பலரும் பொதுவாக நினைக்கின்றனர். புதிய வீட்டின் ஒவ்வொரு பாகங்கள், அறைகள் குறித்த பரப்பளவு, உயரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கட்டுமான ஒப்பந்தத்தில் சேர்க்க வேண்டும். ஒவ்வொரு அறைகளின் பரப்பளவு, அதில் அமையும் வசதிகள் என்ன என்பதை துல்லியமாக குறிப்பிட்டால் அந்த ஒப்பந்தம் உரிய பாதுகாப்பை வழங்கும். மேலும் புதிய வீட்டை கட்டுவது தொடர்பான தொழில்நுட்ப விஷயங்கள் முழுமையாக கட்டுமான ஒப்பந்தத்தில் இடம்பெறுவது அவசியம். ஓர் உதாரணமாக, புதிய வீடு கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் குறித்த விவரங்களை உரிய ஆதாரங்களுடன் கட்டுமான ஒப்பந்தத்தில் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக காங்கிரீட் பயன்படுத்தி தளம் இன்ன அளவில் அமைக்கின்றோம் என்பதற்கு பதிலாக என்ன வகை காங்கிரீட்டை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை குறிப்பிட வேண்டும். கட்டுமானத்தில் பயன்படுத்தப்பட்ட கம்பிகள் குறித்த விவரங்களும் சுவர் அமைப்பதில் பயன்படுத்தப்பட்ட செங்கல் குறித்த விவரங்களும் தெளிவாக இருக்க வேண்டும். இதுபோன்ற விஷயங்களில் வீடு வாங்குவோர் பொறுமையாகவும் தெளிவாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்கின்றனர் கட்டுமான தொழில்நுட்ப வல்லுநர்கள். இக்காணொலியை கண்டமைக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.